விவசாய குடும்பங்களில் பெரும்பான்மையான சொத்து பிரச்சனைகளுக்கு காரணம் தற்போது உள்ள குழந்தைகளுடைய அல்லது மகன் மகளுடைய பேரம்பேத்தியுடைய ஜாதக கட்டங்களில் பித்ரு தோஷங்கள் இருப்பதாக சொல்லப்பட்டு அதன் பிறகு பித்ரு தர்ப்பணம் திலகோபம் செய்ய வேண்டும் என்று சொல்லி புரட்டாசி மாதம் மகாலய வச்ச அமாவாசை காலத்தில் ராமேஸ்வரத்துக்கு சென்று செய்வது சரியானது நல்லது என்று சொல்லக்கூடியது குறித்து என்னுடைய அனுபவங்களுடைய கருத்து இந்த பதிவு. தாய் தமிழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம். நம் நிலம் நம் உரிமை, நம் நிலம் நமது உயிர். இந்த ஆண்டு இழந்த நிலத்தின் உரிமைகளை மீட்டு இருக்கும் நிலத்தின் உரிமைகளை காத்து நாம் ஒவ்வொருவரும் நிச்சயமாக வெற்றி பெறுவோம். இன்றைக்கு புரட்டாசி மாதம் அமாவாசை தினத்திற்கு முதல் நாள். நாளைய தினம் அதாவது 25/9/2022 புரட்டாசி மாத மகாலயபட்ச அமாவாசை காலமானது அதிகாலை 4 மணியிலிருந்து தொடங்குகிறது. இந்த அமாவாசைக்கு முந்தைய 14 நாட்களுமே மகாலயபட்ச காலம் என்பது குறிப்பிடத்தக்கது. அதனை ஒட்டி நமது கொங்கு நியூஸ் 007 நில உரிமை மீட்பு இந்த சமூக ஊடக குழுவின் சார்பில் நான் நேற்றைக்கு ராமேஸ்வரம் சென்றடைந்து அதிகாலையில் நம்முடைய நண்பர் சரவணன் அவர்களுடைய காட்டேஜில் தங்கிவிட்டு காலையில் 4:30 மணிக்கு கடற்கரைகள் சென்று நீராடி புனித நீராடி என்று சொல்லலாம் புனித நீராடி முன்னோர்களுக்கு எங்களுடைய முன்னோர்களுக்கும் நம்மை சார்ந்தவருடைய முன்னோர்கள் எல்லாம் வேண்டி திதி தர்ப்பணங்கள் எல்லாம் வழங்கி அதன் பின்னிட்டு அன்னதானங்கள் கொடுத்து ராமதாஸ் சுவாமி திருக்கோயில் உள்ள 22 அந்த அதி நுட்பம் வாய்ந்த தீர்த்தங்களில் குளித்து ராமநாத சுவாமிகளையும் தரிசனம் செய்து தமிழ் சித்தர் பெருமகனான 18 சித்தர்களில் பதஞ்சலி முனிவர் ஜீவசமாதி அடைந்திருக்கக்கூடிய திருக்கோயில் தான் ராமதாஸ் சுவாமி திருக்கோயில். அவருடைய அந்த ஜீவசமாதி வளாகத்தில் நாம் அமர்ந்து தியானங்கள் மேற்கொண்டுள்ளோம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏன் இந்த ராமேஸ்வரம் சென்று முன்னோர்களை வழிபட வேண்டும், எதற்கான மகாலய வச்ச காலம் என்பதற்கு தான் நமக்கு வர்றோம். உதாரணத்திற்கு தமிழர்களுடைய தனிப்பட்ட பண்பாட்டு வரலாற்று வழிபாட்டு அடையாளங்களில் முன்னோர் வழிபாடு என்பதுதான் முதன்மையானது. குறிப்பாக நம்முடைய தாய் தகப்பன் அவருடைய அப்பா அம்மா அவருடைய அப்பா அம்மா எப்படி பின்னோக்கி 21 தலைமுறைகள் நோக்கி செல்லும். குறிப்பாக அப்பா அம்மா தாத்தா ஆத்தா பாட்டம் பாட்டி முப்பாட்டம் பாட்டி அவங்க அப்பா அம்மா அவங்க அப்பாடப்பட்டா பாட்டம் பாட்டி முப்பாட்டம் பாட்டிகள் என்று 21 தலைமுறை பின்னோக்கி செல்லும். இது எப்படி, இது சாத்தியமா, இது ஒரு மூட நம்பிக்கை அல்லவா என்று ஒரு கேள்வி உங்களிடம் எழுகலாம். ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஜெனட்டிக்கா மரபியல் ரீதியா தமிழில் மரபியல் ரீதியா ஒரு சயின்ஸும் மெடிக்கல் சயின்ஸும் என்ன சொல்லுதுன்னா, அதாவது ஒரு தாயும் தகப்பனும் அணிந்து சுக்குலமும் சோனிதும் கலந்து தான் ஒரு குழந்தை உருவாகுது. அப்போது வழி வழியாக என்னுடைய அப்பா அம்மாவுக்குன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு எங்கள் அப்பா அம்மா அப்படி வழி வழியாக அந்த கருவமைப்பு வழியாக எண்ணங்களும் அவர்கள் செய்த செயல்களும் அதனுடைய வினைப்பதிவுகளாக ஜெனட்டிக்காக இப்போ நாம வந்து நிற்கிறோம். இப்போ உதாரணத்திற்கு 1900 என்னுடைய பாட்டனார் ரங்கப்பன் கிசாமிக்கு உண்டர் பாட்டி நாச்சாயம்மெல்லாம் சொத்துக்களை நிலங்களை கிரகத்துக்கு வாங்குறாங்க. அந்த நிலங்களைத்தான் வழி வழியாக என்னுடைய தாத்தரும் ஆத்தாவும் அனுபவித்து அவருக்கு பின்னிட்டு அப்பா அம்மா அனுபவித்து அதன் பிறகு நான் எனக்கு வந்திருக்கு இல்லையா. ஆக இந்த முன்னோர்களை நம்முடைய தாத்தா நம்முடைய பாட்டை நம்முடைய அப்பா அம்மா இவர்கள் எல்லாம் நாம் அவருடைய கடைசி காலத்தில் நாம் சரியாக பார்த்தோமா, சரியாக கவனிக்கலை. இப்போ உதாரணத்துக்கு ஒரு நோய்வாய்ப்படுத்திருக்காங்க, அவர்கள் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணாமல் மருத்துவ வசதிகள் செய்து தராமல் அவர்களால் நமக்கு என்ன பிரயோஜனம் என்று சொல்லி பல குடும்பங்களில் முதியவர்கள் புறக்கணிக்கப்பட்டு இன்றைக்கு முதியோர் இல்லம் பல இடங்களில் தோன்றியிருக்கு. இதுதாங்க இந்த முதியவர்கள் இந்த முன்னோர்கள் தங்களுடைய அந்த இயலாத காலத்தில் தங்களுக்கு உதவி செய்ய இயலாத தன்னுடைய பேரம்பேத்திகளையோ மகன் மகளையோ நினைத்து மனம் சஞ்சலப்பட்டு அதன் மூலமாக அவர்கள் வருத்தத்தில் இறக்கும் பொழுதுதான் நமக்கு அந்த வினைப்பதிவு மூலமாக சாபமாக பாவமாக வந்து சேர்கிறது. இதுதான் ஒரு ஜாதக ரீதியாக பித்ரு தோஷம் என்று சொல்வார்கள். உதாரணத்திற்கு எண்ணங்கள் சிதறுகிறது, ஊடுருவுகிறது, பரவுகிறது, மீண்டும் நமக்கே வருகிறது சயின்ஸ். அணுக்கள் ரீதியாக புரோட்டோ நியூட்ரோன் அணுக்கள் ரீதியாக எண்ணங்களுடைய சயின்ஸ் இது. இது நம்ம விரிவாக போக வேண்டாம். இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் என்னென்ன பார்த்தீங்கன்னா, இந்த நிலப்பிரச்சனைகள் நிலத்தில் கூடிய சொத்து தகராறு வழக்குகள் வில்லங்க விவகாரங்கள் இதற்கெல்லாம் மூல காரணமாக பித்ரு தோஷம் இருப்பது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ஆக இந்த பித்ரு தோஷங்களை எப்படி தீர்ப்பது, இவர்களுக்கு எப்படி அந்த ஆன்மாவை சாந்தியடை செய்வது என்ற வழிபாட்டு முறை தான் பித்ரு தர்ப்பணம் பிண்ட தர்ப்பணம் திலஹோமம் போன்ற வழிபாட்டு முறைகளை தமிழ் சமூகத்தின் தொடர்ந்து
காலங்காலமாக பராமரிக்கப்பட்டு பயன்பட்டுப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டு வருகிறது. அப்படிதான் இந்த மகாலயபட்ச புரட்டாசி மாதம் மகாலயபட்ச காலம், அதாவது அமாவாசைக்கு முந்தைய 16 நாட்கள் மகாலயபட்ச காலம். இந்த காலத்தில் ராமேஸ்வரம் போன்ற புனித நதிகளில், அதாவது கடற்கரைனா புனிதமான ஒரு கடற்கரையிலேயே, உலகிலேயே ராமேஸ்வர கடற்கரை புனிதமானது என்று நாம் சொல்லலாம். அந்த புனிதமான கடற்கரையில் நீராடி தர்ப்பணங்கள் கொடுத்து, திதி கொடுத்து, தில ஹோமங்கள் பண்ணி, அவரவர்கள் வசதிக்கேற்ப, அவரவர்கள் சூழ்நிலைக்கேற்ப செய்யலாம். இது ஏன் ராமேஸ்வரத்தில் தான் போய் செய்யணுமா? நீங்கள் எங்கே வேணாலும் செய்யலாம். அதாவது சாதாரணமாக இருக்கக்கூடிய ஈஸ்வரம் கோயிலில் ஒரு குளக்கரையில் தாராளமாக செய்யலாம். இப்போ காங்கேயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, காங்கேஸ்வரம் கோயிலில் குளக்கரையில் செய்கிறாரு, ஐயர் ஒரு 100 ரூபா தான் பீஸ் வாங்குறாரு. சில ஜாமானங்கள், ஒரு 500 மதிப்புள்ள ஜாமானங்கள், கொடுமுடி, இந்த மாதிரி முக்கோம்னு சொல்லக்கூடிய இடங்கள், அப்புறம் நம்ம பவானியில் அந்த 3 நதிகள் சங்கமிக்கக்கூடிய இடம், இப்படி நதிகள், அதாவது ஆற்றங்கரை, கடற்கரை, குளக்கரை போன்ற இடங்களில் கடவுள் சன்னிதானங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் இந்த திதி தர்ப்பணங்கள் முன்னோர் வழிபாடு செய்வது சிறப்பு. முன்னோர் வழிபாடு மட்டும் செய்வது சிறப்பு, அதுக்கு பின்னிட்டு என்ன செய்வேன்னா, அன்னதானம். தானத்தில் சிறந்த அன்னதானம். உணவுக்கு ஒரு மனிதனுக்கு இல்லைன்னா ஜெகத்தினை அழித்துரும் சொன்னார். தனி மனிதனுக்கு உறவுடைய ஜெகத்தினை அழித்துருவோம் அப்படின்னு பாரதியார் சொல்கிறார். ஆக நீங்கள் இதையெல்லாம் வச்சு நம்ம ஒரு சிஸ்டமேட்டிக்காக பண்ணணும். இப்போ உதாரணத்திற்கு இதுதாங்க நம்ம ராமேஸ்வரத்துடைய கடற்கரை, அந்த படித்துறையில் தான் இங்கே தான் வந்து இறங்கி வந்து குளிக்கிறது. இங்கிருந்து தான் நம்ம வந்து திலகோபம் செய்வது, மற்ற திதி கொடுப்பது, தர்ப்பணம் கொடுப்பது, கொடுத்துட்டு இந்த கடற்கரையில் தான் காலையில் விடுறது. இப்போ இந்த இஷ்யூவை நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு விழிப்புணர்வுக்காக சொல்ல வந்திருக்கேன், அவ்வளோதான். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சரி நம்ம வந்து திதி கொடுக்குறோம், தர்ப்பணம் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு போய் கடற்கரையில் அசுத்தப்படுத்தக்கூடாது. முதல்ல தன்னைத்தானே ஒரு அறையில் தெளிவாக குளித்து கொண்டு, காலைக்கிழங்கு குளித்து விட்டு, பல் துளக்கி விட்டு, மிக தெளிவாக குளிச்சுட்டு போய் கடற்கரையில் குளிக்கும். ஏன்னா கடற்கரை என்பது, நதிக்கரை என்பது ஒரு புனிதமானது சொல்லும். நீர், நிலம், நெருப்பு, காற்று, வின் என்ற 5 பஞ்சபூதங்களும் 5 அதிமிக சக்திகள். இந்த சக்திகளில் ஏராளமான சயின்ஸ் இல்லை, அதை நம்ம புனிதமாக வச்சுக்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, காவேரி ஆற்றிலிருந்து கூட்டு குடிநீர் திட்டங்கள் மூலமாக தமிழகத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் 4 வாரம் குடிநீராக பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அதில் போய் நம்ம மனம் குளிக்கிறது, சனம் குளிக்கிறது, வாய்க்கு குளிக்கிறது, நீங்கள் குளிக்கிறதுக்கு நீங்களே வாய்க்கு குளிக்கிறது, நீங்களே மனம் குளிக்கிறீங்க, நீங்களே அதில் வந்து சிறுநீர் குளிக்கிறீங்க, நீங்களே அதில் சோப்பு சாம்பு போட்டு கெமிக்கல்லாம் கலக்கிறீங்க, அந்த தண்ணியை நம்ம வீட்டில் பைப் வழியாக வந்து குடிக்கிறோம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறாங்க. இது புனித நீர், நீராடுங்க. நீராடு பொழுது தூய்மையாக உடல் தூய்மை, மன தூய்மையெல்லாம் சுற்றிக்கிட்டு போய் நீராடுங்க. அதே போல் இந்த உடைகள் அங்கே வந்து கழட்டு கழட்டி உடையில் போகிறது. நான் இங்கே ராமேஸ்வரம் கிடைக்கிற பூரா காலுக்கடியில் வெறும் உடைகள் தான் கிடைக்கும். அதுக்கு ஒரு தனியாக ஒரு போட் போட்டு அங்கே பாருங்கள், அந்த போட்டு தான் வந்து அதை என்ன செய்யுது, அந்த துணியில் எல்லாம் எடுத்துட்டு. ஆக இதையெல்லாம் நம்ம ஒரு மனித மேனுவலாக செய்யக்கூடிய இந்த வேலைகளை நாம் மாற்றங்களாக செஞ்சால் எல்லாரும் நாளை தலைமுறைக்கு இது சிறப்பானதாக இருக்கும். ஆகவே மகாலய வச்ச காலத்தை விலோகம் செய்வது, தர்ப்பணம் கொடுப்பது, திதி கொடுப்பது போன்றவர்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நில உரிமையால் பாதிக்கப்பட்டவர்கள் தாராளமாக அதை பயன்படுத்திக்கலாம். நம்பிக்கை உள்ளவங்க மட்டுமே செய்யுங்க. இதனால் எல்லாரையும் செய்யணும்னு வலியுறுத்தல, இது ஒரு விழிப்புணர்வு. நான் செய்து கொண்டிருப்பதை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.